இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. இதுவரைக்கும் நீங்க இந்த இன்கம் டாக்ஸ் ரைட்ல வந்திருக்கா உங்க கடைக்கு? இன்கம் டாக்ஸ் ரைடு டீ கடைக்கு வந்துரு. என்னது வந்திருக்கா இன்கம் டாக்ஸ் ரைடு? இவ்வளவு பேர் வேலை செய்யறது எல்லாமே கேட்டு வந்திருக்கு. எல்லாம் கேட்டு வந்திருக்கு. இன்கம் டாக்ஸ் ரைடு யாருக்கு வீட்டுக்கு வந்தது இல்ல யார் கடைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம ஆபீஸ் பக்கத்துல காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் சம்ம சேல்ஸ் அப்படியே கூட்டம் அலை மோதும். அக்கௌண்ட் வச்சு ஒரு பஜ்ஜி வாங்குறதுக்குள்ள சட்டுத்தல் மாதிரி திக்கி திச மாதிரி சூச்சு மாதிரியா அவர்கிட்ட ரொம்ப நாள் பஜ்ஜி வாங்கினாலும் இந்த தொழிலதிபரை அமைத்தனால் பார்க்க மட்டுமே அவர்கிட்ட பேச மட்டுமே சொல்லிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு டீ கடை வச்சு பரபரப்பா 15-20 வருஷமா இயங்கிட்டு இருக்கிற டீ கடை நாயர் நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிறார். யாரா நீ முதல்ல அப்படின்றீங்களா? நான் தான் பாலாஜி 92.7 பிக் எஃப்எம்ல நீங்க பண்றா இருக்கிறது டேக் இட் ஈஸி. நாயர் கேரளால இருந்து எப்போ வந்தீங்க? 90ல வந்த. என்ன பில்லா படம் ரிலீஸ் ஆச்சா? இல்ல பில்லான்னு அங்க அமெரிக்கால இது பண்ணல.
20 lakhs. அதுக்கப்புறம் வந்து புதுசா எதிர்க்க ஒரு சின்ன கடை போட்டீங்க. சின்ன கடை யாருமே இருந்தது, அது அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி ஜூஸ் கடை வச்சிருந்தேன். அந்த கடை இருக்கும்போது இந்த கடை ஜூஸ் கடை இருந்தது, பினாமி பேர்ல வச்சிருப்பீங்க. சின்னதா இருந்தா டீ கடை ஆக்கிட்டேன். இதுல உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் என்ன? பயங்கரமான கஷ்டம் தான். டீ கடை 4 மணிக்கு கடை வரக்காரன் 3 மணிக்கெல்லாம் எழுந்துடணும். எழுந்துதான் 4 மணிக்கு அந்த டீ தண்ணி கிண்ணி எல்லாம் சூடு பண்ணி ரெடி ஆகிறதுக்கு 4 மணி ஆயிடும். அதெல்லாம் தண்ணி தான் அப்படின்றத சொல்றீங்க? அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்கிறது 100% பியூர் பியூர் டீ. ஆளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆள் இருந்தால் ஜாலியான இது குழந்தை தூக்கி வைக்கிற மாதிரி நல்ல ஓடும். ஆள் இல்லாமல் நம்மளே இறங்கிடணும். என்னால இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாரும் ஊருக்கு போயிருது, யாருமே வேலைக்கு இல்லை. என்னால 3 மணிக்கு எழுந்து வந்து 4 மணிக்கு கடை திறந்து டீ கொடுக்க என்னால் முடியும். நம்ம வேஷ்டி கட்டி வரணும், நாளைக்கு ஆள் இல்லாதனா அப்பயே லுங்கி கட்டிடணும். அதுதான் பெஸ்ட். சூப்பர் நாயர், இதான் செம்ம பஞ்சு டைலாக இருந்தது. இதில் இந்த அக்கௌண்ட் வைக்கிறதுல எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட். சின்ன வயசுல நான் வந்து எப்படி தரும் அக்கௌண்ட் வைப்பேன், கடைக்கெல்லாம் போனேன்னா அந்த கடைக்காரர் கிட்ட வந்து 10 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, 9 ரூபாய்க்கு பொருள் வாங்குவேன், மீதி 1 ரூபா அவர் எடுக்கிற டைம்ல நான் சொல்வேன், சார் சார் நாளைக்கு வச்சுக்கிறேன், நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு. அடுத்த நாளைக்கு போயிட்டு 5 ரூபாக்கு வாங்குவேன், சார் நேற்றுக்கு ஒரு 1 ரூபா தரணும்ல, அந்த 5 ரூபா கழிச்சுக்கோங்க, 4 ரூபா நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் நாங்க பழக்கமாயிடுவோம், நாங்க அக்கௌண்ட் வைப்போம். இதுதான் என்னோட டெக்னிக். இதில் இந்த அக்கௌண்ட் வைக்கிறதுல எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட். அதான் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் வச்சு போய் அப்படியே போயிடுவாங்க. அப்படி ஒருத்தர் நிறைய பேர் பிள்ளை 90% போயிடும். 90% போயிடுமா? ஓ, இது வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் அக்கௌண்ட் வச்சு ஏமாத்திட்டு போனது யாரு? எல்லாருமே 5000, 10000, 6000, 7000, 3000. டீ கடையில கம்பெனி அக்கௌண்ட் வச்சுட்டு போயிடுமா? கம்பெனி வைக்க மாட்டேன், தனி ஒரு ஆளு. ஆமா, தனி ஒரு ஆளு. 5000 ரூபா 10000 ரூபா மோட்டா தின்றான் ஒரு மாசத்துக்கு அப்படின்னா அப்ப எவ்வளவு சாப்பிடுவாருல்ல, இவரு குத்துரு குத்துரு இப்படி சிரிப்பார் போல. ஏன்னா நம்ம கிட்டே காசுலாம் கூடலாம் கேட்க மாட்டார். நம்மளே போயிட்டு நாயர் இந்த 200 ரூபா வச்சுக்கோங்க, மீதி 850 ரூபா நம்ம அப்புறம் குத்துருவோம் சொல்லிட்டு நானும் 5 மிட்டாய் போய் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்பதான் க்ளோஸ் கூட பண்ணலாம். அப்படியே போய் நீங்க அதனால தானே கூப்பிட்டியான்னு கேட்டுறாங்க. வேற ஏதாவது இது மாதிரி நூத்தனமா உங்களை ஏமாத்திருக்காங்களா? பின்னையை விட ஒருத்தர் வந்த 20 வருஷமா நம்ம கடையில தான் டீ சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு எல்லாமே இருக்கிற வர்ணசில 2 பவுண்டர் பாக்கெட்ல போட்டாரு. என்னது 2 பவுண்டர் பாக்கெட்ல போட்டாரு? பாக்கெட்ல போட்டேன். அப்படி நானும் பாக்காத மாதிரி இருந்தேன். திடீர்னு ஒரு டீ சொல்லுங்க சொன்னேன், ஒரு டீ சொன்னேன், 10 ரூபா கொடுத்தாரு, 7 ரூபா எடுத்து மீதி கொடுத்துட்டேன். மீதி கொடுத்தாரு போ சொல்ல, கொஞ்சம் தூரம் போன அப்புறம் இங்க இருந்து 15000 கொஞ்சம் கூட்டு வாங்க சொன்னேன். வந்தேன் பாக்கெட்ல, நான் உள்ள போய் உட்காருங்க சார் சொன்னேன். இல்ல நான் உள்ள உட்காரணும் கேட்டேன். இல்ல உட்காரணும், உட்காருங்க நீங்க உள்ள உட்காருங்க சார். இல்ல நான் பவுண்டர் எடுக்கணும்ல காசு கிடையாது. எவ்வளோ ஒரு நாளைக்கு 10 ரூபாய் சம்பளம் வாங்குற டைமில் 25000 மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் உருவாக்கிக்கிட்டீங்க. ஸோ உங்களோட சொந்த தொழில், உங்களோட சுய மூலையெல்லாம் யூஸ் பண்ணி உழைப்பில் இப்போ நான் வந்து 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்கேஜிலேருந்து இன்ஜினியரிங்களுக்கு படித்ததுக்கு அப்புறம் எனக்கு 18000 ரூபா சம்பளத்தில் நான் வந்து ஒரு 15 வருஷம் வேலை செய்வேன். இதுதான் முக்காலாசி பேர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், லட்சாதிபதி, இன்கம் டேக்ஸ் ரைட் வருது, கிடைக்கு, யூஆர் பிஸ்னஸ் மேன். நான் எனக்கு இது சொல்லுங்கள், டீ கடை மேலே இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இது என்னன்னா, டீ கடைக்காரங்க வந்து இந்த கேஸ் டெலிவரி போடுறவங்களை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு போடுற சிலிண்டர் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதை பண்ணுவீங்களா? என்னிருந்து 2004-2005 வந்துட்டு அந்த சட்டம் வந்துச்சு. நான் அன்னிருந்தே 2000 ரூபாய் கொடுத்து பெரிய கேஸே எவ்வளோ என்ன ரேட்டானா அதான் வாங்கும். ஏன் அந்த அந்த பிரின்சிபல் பாலிசி எடுத்தீங்க? இல்லை நம்ம ஒரு டைமில் வீட்டில் படுத்துட்டு இருக்கோம், ஒரு ஆஃபீஸர் வந்து ரேட் பண்ணும்போது எல்லாம் பிடிச்சி ஓனர் இங்கே தான் கேட்கும். அந்த டைமில் நம்ம எழுந்து வரணும், இவங்க நம்ம 2000 ரூபா கேஸே 2500 ரூபா டிபாசிட், 4500 ரூபா அதுவும் போதும். அப்புறம் ஃபைன் எதனா கேட்ட சொன்னால் அதுவும் போயிடும். உள்ளதும் போச்சுனா நல்ல கண்ணான. ஆமாம், பேரும் கேட்டுரும். ஆமாம், அப்போ நமக்கு வந்துட்டு கடையில் ஒரு நாள் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைங்க இருக்காது. ஓகே, நீ இல்லாமல் இருந்தாலும் இந்த தொழில் இதே மாதிரி நடக்கும். ஏன்னா பிகாஸ் யூஆர் நேர்மை. என்னைக்கும் இருக்கும் நாயர், கை கொடுங்க.
பாத்துக்கு வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஓய்வு எடுத்து வீட்டோட இருக்கலாமே தோடிதா இல்ல பசங்க படிக்க முடியும் வரைக்கும் இப்படிதான் ஓடணும். ஓ, படி முடிச்சதுக்கு அப்புறம் இவள் அப்படியே ஆரம்பிச்சே மஸ்தி எல்லாம் வச்சிருக்கோம் இல்ல அப்படியே போய் செட்டில் ஆகும். ரப்பர் தோட்டம் இருக்கா? ஓ, கேரளால சம பிளானிங் நாயர் நீங்க. இந்த வருமா அன்னைக்கு அங்கேயும் வரும். சூப்பர் நாயர், நீங்க வந்து உங்களோட டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அந்த 3 மணி நேரத்துக்கு கிட்ட கொடுத்து இதுக்கு கால வந்து நம்ம அக்கௌண்ட்ல நான் கழிச்சுக்குவேன் அப்படின்னு எதுவும் நினைச்சிடாதீங்க. ஐ வில் பே ஃபுல் மணி சார். சார்லாம் சொல்ல என்ன, நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? நான் உங்களுக்கு சார் கூட சார், குட் மார்னிங் நாயர், நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாயர் அப்படியே ஒரு வீட்டில் ஓட முடியாது, கடையில் தான் ஓட முடியும். ஏன்னா 12 மணி தான் போவார். நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப முடியும், ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தால் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும்.